அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபர் கான்ட்ராக்ட் விடுறது கரெக்டாக இல்லை லம்சம் கான்ட்ராக்டாக ஒரு இன்ஜினியர் விடுறது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட ஒரு நன்மை தீமைகளை பற்றி எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் அனுபவப்பட்ட வகையில் நான் சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். நான் சொன்ன மாதிரியே இன்றைக்கி முதல்ல என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். என்னென்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக சொல்ல போனீங்கன்னா, ரேட்டு வேலை அண்டு சம்பள வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏரியாவில் உள்ள ஒரு வழக்கத்தில் இருக்க வார்த்தையை நம்ம கவனிக்க முடியும். ரேட்டு வேலை அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இடத்துல அதாவது ஒரு கொத்தனார் மேஸ்திரிக்கிட்ட நம்ம ஒரு ரேட்டு பேசி இதை நீங்கள் பண்ணுங்கள், மெட்டீரியல் நான் வாங்கி கொடுத்துட்றேன், நீங்கள் அதை ரேட்டுக்கு எடுத்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணுற வழக்கத்தை நம்ம பார்க்கணும். இது இல்லாமல் லம்சம் கான்ட்ராக்ட், அதாவது மெட்டீரியல் லேபர் எல்லாமே நீங்களே பார்த்துங்க, என்னால் பணம் மட்டும் நான் எவ்வளோது கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியர்கிட்ட நம்ம கான்ட்ராக்ட் கொடுக்குறதையும் நம்ம பார்க்க முடியுது. இது இரண்டு வேலைகளும் நம்ம இப்போ வந்து நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்கு. இதோட நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேபர் கான்ட்ராக்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ லேபர் எல்லாமே நம்ம சம்பளம் கொடுத்துருவோம், மெட்டீரியல் நம்ம வாங்கி கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ மெட்டீரியல் வாங்கி கொடுக்குறோம்னா எல்லாமே நம்ம கண் முன்னாடி வாங்கி கொடுக்குறத நம்ம வந்து இது ஓகே, இது பெனிஃபிட், இது நல்லாயிருக்கும், இது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு நிம்மதியோடு நம்ம வாங்கி கொடுக்குறத நம்ம பார்க்க முடியுது. வாங்கி கொடுக்குறதன் மூலமாக நமக்கு மன நிறைவும் நமக்கு இருக்கிறதையும் நம்ம கவனிக்க முடியுது. இப்போ வந்து மோஸ்ட்லி இப்போ வந்து இன்ஜினியர் வேலையில் வந்து மெட்டீரியல் வந்து தப்பாக போட்டுருவாங்களோ, லோ குவாலிட்டி மெட்டீரியல் போட்டுருவாங்களோ, அவங்க லாபம் பார்க்குறதுக்காக மெட்டீரியல் லோ குவாலிட்டியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சம் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இப்போ வந்து லேபர் ரேட்டில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வேலையை வந்து நம்ம சம்பளம் கொடுத்து ரேட்டு வேலையை எடுக்கிறதுனால அவங்க ஒரு வேலையை வந்து 2 hours பார்க்குற வேலையை வந்து 4 hours இழுக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இது வந்து நம்ம இது வந்துலாம் ஒரு நடைமுறையில் இருக்கிற ஒரு ஒரு விஷயமா இருக்குது. இதே வந்து ஒரு இன்ஜினியர் வேலையில் வந்து அதை 2 hours முடிச்சுட்டு அடுத்த வேலையும் பார்த்துட்டு இன்ஜினியருக்கு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி பார்க்குறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஓகே, இதோட நன்மைகள்லாம் வந்து இப்படியே சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அது நம்ம வந்து அடிக்கடி இதெல்லாம் பார்த்துட்டு கவனிச்சிட்ருக்கிறதுனால நம்மளுக்கு இதோட அனுபவம்லாம் தெரியுது. அண்டு இப்போ வந்து இதை பார்த்திங்கன்னா, இந்த இந்த லேபர் ரேட்டோட ஒரு தீமைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களால் இப்போ வந்து மோஸ்ட்லி இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒரு கவர்மெண்ட்லேயோ சம்திங் ஏதோ ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வீடு கட்டுறீங்க, லேபர் ரேட்டாக விட்டு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, திடீர்னு ஃபோன் அடித்து எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த முடிவு ஒரு எண்ட் ஆஃப் டைமில் தான் வந்து நின்று எனக்கு சிமெண்ட் இல்லை, தண்ணி இல்லை, லிக்யூட் இல்லை, திடீர்னு டேங்க் பூச போகிறேன், தண்ணி இல்லை, அது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை அலக்கழிச்சு அலைய விடுறதையும் நம்ம பார்க்க முடியுது. இதை வந்து அது மோஸ்ட்லி ஒரு 1 hour 2 hours முன்னாடியே முடிய போகிறப்பே சொல்லலாம். அந்த நேரத்தில் இன்றைய டைம்ஸில் சொல்லும்போது, சரி ஓகே இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே இதனால தான் வேலை கெட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அறக்க பிறகு உடையாந்து அதை வாங்கிட்டு வரதையும் பார்க்க முடியுது. மோஸ்ட்லி இதை வந்து என்னென்னா, இப்படி பண்ண முடியும் என்னால் இந்த நேரத்தில் எல்லா டைம்லையும் நான் வீடு கட்ட போகிறதுங்கிறது ஒரு 6 months இல்லை 1 year உள்ள ப்ராசஸ் இது. அவ்வளோ நாளுக்கும் நான் என்னால் இது வந்து இதெல்லாம் பார்த்து கவனிச்சிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் லேபர் ரேட்டாக விடலாம். அப்படி இல்லைன்னா இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, என்னால் பணம் கொடுத்துருவேன், எனக்கு வீடு கட்டி கொடுத்துடணும், இதெல்லாம் என்னால் அலைய முடியாது போக முடியாதுன்னா நீங்கள் இன்ஜினியர்கிட்ட போகிறது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேபர் ரேட்டில் வந்து இதுதான் இவ்வளவு இதுவரையும் தான் நாங்கள் லேபர் ரேட்டில் பூச்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேபர் ரேட்னால் மோஸ்ட்லி இப்போ நம்ம ஏரியாவெலாம் வந்து 320-330 சம்திங் இதை போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. ஓகே, அது ஏதோ ஒரு ரேட் இருந்துட்டு போகணும். அந்த ரேட்டில் வந்து எலிவேஷன், அப்புறம் வந்து எலிவேஷனை வந்து அவங்க ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க, அந்த கான்செப்டை தான் அவங்க பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து இதில் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வாக்குவாதத்தை ஈடுபடுறதையும் நம்ம பார்க்க முடியுது. அதெல்லாம் வந்து நம்மளுடைய தெளிவாக பேசிக்கிட்டு அதுக்கான ரேட் என்ன, இதெல்லாம் வருமா, என்னென்னலாம் நீங்கள் இந்த லேபர் ரேட்டில் பூசி கொடுப்பீங்க, இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் லேபர் கான்ட்ராக்ட் எடுக்கும்போது லேபர்கிட்ட பேசி அதை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கேற்றாப்பில் நம்ம முடிவு பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டு லேபர் ரேட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சில வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறதுலாம் ஒரு நல்ல விஷயம் கிடையாது, ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறப்ப. ஓகே, இப்போ அடுத்தது வந்து இன்ஜினியர்ட்டில் வந்து அது மாதிரிலாம் இருக்காது. இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து
அவங்க என்ன நம்ம எலிவேஷன்லாம் முன்னாடி டீட்டெயிலாக முன்னாடி நம்மள்கிட்ட கொடுத்துருவாங்க, இப்படி தான் வரப்போகுது, இப்படி தான் நான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்றவள் நம்ம அதை பிளான் பண்ணி மைண்ட் செட் பண்ணிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட்லி லேபர் ரேட்னால் நம்மள்ட்ட இப்போ இன்றைக்கி பேமெண்ட் இல்லை, இன்றைக்கி வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த்துக்கு பிறகு நான் வேலைக்கு ஆரம்பிச்சிக்கிறேன், 2 மந்த்துக்கு பிறகு நான் பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் ஆரம்பிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி லேபரை நம்ம சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்ஜினியரிங் வேலையில் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி பண்ணிச்சிட்டோம்னா இப்போ அவங்க வந்து இது மட்டும் வேலையாக இருக்காது, அவங்களுக்கு இதோட இன்னொரு வேலை இருக்கலாம், அந்த வேலை வந்து ஒரு லாங் டைம் ப்ராசஸாக இருக்கலாம், அதில் போய்ட்டு ஆளை ஃபுல்லாக முடக்கிடுவாங்க. அப்படி முடக்கிறது திருப்பி அந்த 2 மந்த் ஒரு பேமெண்ட் இருக்குது, பேமெண்ட் கொண்டு கொடுத்துட்டாலும் உடனே இந்த பில்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி உடனே கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அது வந்து திருப்பி அந்த பக்கம் ஆளை திரட்டி கொண்டு வரது கொஞ்சம் ஒரு லாங் டைம் ப்ராசஸாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. வந்து இதெல்லாம் வந்து ஒரு லேபர் ரேட்டு வேலையிலையும் சம்பள வேலைகளிலும் இன்ஜினியரிங் வேலைகளிலும் வந்து ஒரு சின்ன சின்ன மாறுபாடுகள் கருத்துக்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து என்னென்னு தெளிவுபடுத்திக்கிட்டு இப்போ வந்து லேபர் ரேட்டு வேலைனா நம்ம இதெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் லேபர் ரேட்டு விடலாம், இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, நான் வந்து இப்படி தான் இருப்பேன், வந்து எனக்கு நீ வீடு கட்டி கொடுத்தரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ஜினியர் நாடி அவங்களால அனுபவத்தை பார்த்து அதுக்கேற்ற நம்ம கொடுக்குறதையும் நம்ம பார்த்துட்ருக்க முடியுது. ஓகே, இந்த வீடியோ நம்ம லென்த்தாக போயிட்டுன்னு நினைக்கிறேன், இது ஒரு சின்ன வீடியோவாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தோணுச்சு பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்லைக் பண்ணிங்க அப்படின்னா எதனால் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்டில். அப்படி மென்ஷன் பண்ணும்போது அது எதாவது தவறு இருந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் நான் இதை பண்ணாமல் இருப்பேன். தொடர்ந்து சப்போர்ட் தாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.